ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் சரிங்களா. ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அல்லது கேது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்து 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 1-12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அது என்ன தோஷம், அது எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 விதமான சர்ப்ப தோஷங்களை கொண்டது தான் இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இந்த 12 நமக்கு வந்து கோவில்கள், அதாவது பரிகார கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ராகு கேதுனா என்ன எங்கே போக சொல்லுவாங்க, காளகஸ்தி போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்புரம் அதாவது திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்னும் அதை விட ஒரு நிறைய, அதாவது ராகு கேது சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான கோவில்கள் இருக்குது சரிங்களா. அந்த கோவில்களையும் நம்ம இந்த லைவ் அந்த இந்த முடிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ராகு கேது தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா போர்டில் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து நான் சும்மா அதாவது 1-7 நான் போடுறேன், உங்களுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் பலன் மாறுபடும். அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக 1-8, 2-7, 2-8, 3-9 இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் இப்போ மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தும் நிறைய நம்ம டீப்பாக போகும்போது நிறைய நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து ராகு கேது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வகை இருக்குது, அதாவது எது எப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி மாந்தி லக்னம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ராகு கேதுக்குள்ளே இருந்தால் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை அனுபவித்து அதனுடைய நெருக்கடியை அனுபவித்து அதை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு யோகமாக மாறும் சரிங்களா. 18-18, 36 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கால சர்ப்ப தோஷமானது நமக்கு யோகமாக மாறும். இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு போச்சுனால் அதுக்கு வந்து நம்ம கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. சரி, இப்போ 3-ஆம் இடத்தில் கேது, சரி இப்படி போட்டுக்கலாம், 3-9 போட்டுக்கலாம், கேது ராகு. அப்போ இந்த 3 கேது, 9 ராகு, இங்கு 9 கேது இருந்தால் அப்பா சன்னியாசியாக போயிடுவார், 9 ராகு இருந்தால் அப்பா சுகவாசி அவர் ஜாலிமேனாக இருப்பார். 3 கேது இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா சகோதர உறவில் தடையை கொடுக்கும். அப்படியே சகோதர உறவு இருந்தாலும் யானும் என் தம்பியும் பேசிக்கிறதே இல்லைங்க, நானும் என் தங்கச்சியும் பேசிக்கிறதே இல்லை, இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். மீறி இருக்கும், அதாவது அந்த ஒரு வீடு நட்சத்திரம் இதெல்லாம் மாறும்போது அந்த புத்திர பாக்கியத்தை அந்த இவங்களுக்கு இளைய சகோதர உறவு கொடுத்துரும், ஆனால் கொடுத்த என்ன பண்ணுங்க கிடைக்காது. அதே மாதிரி 3 கேது இருந்தால் ரொம்ப தைரியமெல்லாம் பெருசாக வெளிக்காட்ட மாட்டாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாகவே இருப்பாங்க. அந்த தைரியத்தை வந்து ஆக ஓகோன்னு சொல்ல மாட்டாங்க. இதில் 2 கேட்டகரி இருக்குது, 1 கேது வந்து எப்படின்னா எதுவுமே தெரியாமல் இருந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துடும், ராகு வந்து வெறும் அளப்பறை பண்ணிட்டு எதையுமே செய்யாமல் வந்துடும், இதுதான் ராகு. அது சொல்கிறேன், அந்த ராகு வந்து என்னென்னா கோட்டர் அடிச்சுட்டு ஊரே ஊரே வளம் வர்றது ராகு, ஒரு ஃபுல்லே அடிச்சுட்டு அமைதியாக இருக்கிறது கேது, இதுதான் அதனுடைய மேட்டர். இது இருக்கிற இடம் தெரியாமல் ஆனால் செய்கிற வேலையும் செஞ்சிடும் சிறப்பாக. ராகு அப்படிங்கிற வெறும் அளப்பறை பண்ணிவிட்டு எந்த வேலையும் செய்யாமல் போயிடும்,
அதனால தான் அது அந்த ராகு இருக்கிற வீட்டில் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த அதனுடைய தன்மையை அவங்க அனுபவிக்க முடியாது. இப்போ ஒம்பதில் ராகு இருந்தா அப்பா சொத்து தரேன், அதை தரேன், இதை தரேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் கொடுப்பாரான்னு கொடுக்க மாட்டார். அவரே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போயிடுவாருங்க, அவரே ஜாலியாக இருந்துட்டு போயிடுவார். அப்போ ஒம்பது இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடிய அந்த தைரிய ஸ்தானத்திற்கு எதிர்க்கும்போது தைரியம் இருக்கும், தேவைப்படுறப்ப தான் பயன்படுத்துவாங்க. தைரியம் இருக்கிற மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க, சரிங்களா. அடுத்தது இந்த இளைய சகோதரர் ஒருவன் சொல்லியாச்சு முயற்சி. அதே மாதிரி இவங்க இந்த ஒம்பது மூணில் கேது இருந்தாலும் பெரிய அளவுக்கு முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த முயற்சி எடுப்பாங்க, அந்த தடையை கொடுத்து, அதாவது ராகு மூணில் இருந்துன்னு வச்சுங்களேன், இவன் போய் போய் போராடி போராடியாவது தோத்துட்டாவது வந்துடுவான். இந்த கேது அப்படின்னா யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துருக்கும், போகலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யோசனை பண்ணி பண்ணியே எதையுமே செய்ய மாட்டாங்க. அப்போ முயற்சி தடையை கொடுக்கும், எண்ணங்கள் தடையை கொடுக்கும், அங்கே செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி ஒரு எதுங்காவது ஒரு பக்கம் போகலான்னாலும் கூட இந்த மூணில் கேது இருக்கிறவங்க எப்படி தெரியுங்களா, ரொம்ப தூரமெல்லாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. நான் வந்து இங்கேருந்து தான் நாலு வீடு தள்ளி தான் போவேன், அதுக்கு மேலே எங்கேயும் போக மாட்டேன், ரோட்டுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அது ஒவ்வொரு வீட்டை பொறுத்து எக்ஸாக்டாக இருக்கும், ஒரு வீட்டை பொறுத்து அந்தந்த வீடுகளை பொறுத்து மாற்றங்களுக்கு உட்பட்டது, சரிங்களா. இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல இப்படி இருக்கும். அது சொல்றது ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே ஓகே, இல்லை உண்மை தானே அது. அது வந்து அதுவும் நீங்கள் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேது வந்து கரெக்டாக அந்த சைலண்ட்டான வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த முயற்சிகளை சுத்தமாக டோட்டலாக அவுட் பண்ணி விடுறது. சரி, ஒம்பதில் ராகு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போவாங்க, கண்டிப்பாக வெளி மாநிலம் போயே தீரணும். ஆனால் இந்த மூணில் இருக்கிற கேது என்ன தெரியுமா பண்ணோம், போகலாமா வேண்டாமா, போகலாம் போயிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க, ஆனால் அங்கே என்ன வேணாம் வேண்டான்னு சொல்லுவோம். ஏன்னா இது ரெண்டுமே எப்பவுமே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ராகு கேதுக்கள் மட்டும் எப்படி இருக்குங்க, நேர்கோட்டில் தான் இருக்கும் இல்லையா. ஒன்று செய்ய சொல்லும், ஒன்று வேண்டான்னு சொல்லும், அதை மீறி செய்யும்போது தான் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்போ ஒம்பதில் ராகு இருந்தால் வெளிநாடு ஊரை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒம்பதில் ராகு இருந்தால் ஊரை விட்டு ஓடி போயிடணும், ஓடி போகிறதுன்னு என்னங்க, இப்போ பிறந்த ஊர் விட்டு இடம் மாறிடணும். ஏன்னா பாம்பு அப்படின்னாலே என்னங்க, இடம் மாற்றம், அது ஒரு இடத்துல இருக்கா, இல்லை இல்லை. அப்போ நம்ம ஒரு இடத்துல இல்லாமல் வெளியே இடத்துக்கு போயிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். இப்போ ஒம்பதில் ராகு இருக்கு ஒரு குழந்தைக்கு ஹாஸ்டலில் போட்டு பாருங்கள், அவன் நல்லா படிப்பான். இதே நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள், அப்பாவுக்கு அவனுக்கு மஞ்சாயத்தாத்தா இருக்கும், அப்பாவும் ஜெயிக்க முடியாது, பையனும் ஜெயிக்க முடியாது. இதை நம்ம வெளியில் போயிட்டானா அப்பா அவனுக்கு தேவையான விஷயத்தை செய்கிற அளவுக்கு அவர் ரெடி ஆயிடுவார். இதெல்லாம் தான் இந்த சூட்சமாக, இதையெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு என்ன பேர் வைக்க மட்டுமே, பேர் சொல்லலையா, இது வந்து ஒன்பது இல்லையா, மூணு ஒன்பது. இதுக்கு வந்து என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா சங்க சூட சர்ப்பதோஷம், சங்க சூட சர்ப்பதோஷம், சங்க சூட புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க, வீடியோவை ஃப்ரெண்டில் போய்ட்டு பார்க்க ஆரம்பிங்க, சூப்பராக மேடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், இதுக்கு பேர் வந்து சங்கசூட சர்பதோஷம். ஏன்னா பலனை சொல்லி முடிச்சுட்டு தான் பேரை சொல்கிறோம் இல்லையா. இது அந்த ஒன்பதில் ராகு இருந்தால் நான் சொன்ன விஷயங்கள், பசங்களுக்கு இருந்தால் அவங்கள ஹாஸ்டலில் போட்டுருங்க, நல்லா படிப்பாங்க, வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு வந்தால் தாராளமாக அனுப்பிச்சிருங்க, அனுப்புனா அவங்க ஜெயிச்சிருவாங்க, சரிங்களா. அடுத்ததாக பத்து நாலில் கேது பத்தில் ராகு,